என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி அடியேன் நான்கெழுத்து நாயகன் ஓம் சாய்ராம் சாய் பாபா அவரது வரலாற்றிலே ஒரு சில நிகழ்வுகளை அவர் நடத்திய அற்புதங்களை நமது ஏ எம் என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் சாந்த உங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதை தாங்கள் அறிந்ததே அந்த வகையிலே நேற்றைய தினத்தில் சீரடியிலே இருந்த மாதவராவ் என்று சொல்லப்பட்ட ஆசிரியர் சாய்ராம் பாபாஜி அவர்களை காண வருவதும் கருணாகம் தீண்டியதும் அவர் நிறம் நீல நிறமாக மாறியதும் வாயிலிலே நுரை தள்ளியதும் அவருடன் வந்தவர்கள் அவரை ஆரப்பிடித்து மசூதியின் படிக்கட்டுகளில் வந்து கால் வைக்கின்ற பொழுது பாபாஜி அவர்கள் ஏறாதே இறங்கு ஏறாதே இறங்கு என்று சொல்வதிலே நிறுத்தினோம் அவர் ஏறாதே இறங்கு ஏறாதே இறங்கு என்று சொல்வதை அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவர்களும் மாதவராவ் சிந்தியா தன் உயிர் போகக்கூடிய நிலையிலையும் பாபா அப்படி சொல்ல மாட்டாரே கருணை கடலாயிற்று கிருபாநிதி தயாசமுத்திரம் முத்தொழில் வித்தகர் ஆக்குதல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில் செய்யக்கூடிய பாபா சிறியனை ஏறாதே ஏறாதே என்று ஏன் தடுத்தார் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை புரியாத புரியாத புதிராகவே இருந்தது அந்த புரியாத புதிருக்கு விளக்கம் என்ன தெரியுமா ஏறாதே இறங்கு என்று சொல்வது விஷத்தை ஏறாதே இறங்கு என்று கூறினார் பாருங்க கடிச்சது கருணாகம் மசூதியிலிருந்து பாபாஜி சொல்றார் ஏறாதே இறங்கு உடனே அந்த பாம்பு தீண்டிய இடத்திலே இருந்து விஷமெல்லாம் வெளியே வருகிறது நீல நிறமாக அதன் பின்பு அவருடைய மேனி பழைய நிலைக்கு வருகின்றது அந்த மாதவராவாகப்பட்டவர் பழைய நிலை அடைந்த பாபாவின் காலடியிலே விழுந்தார் மயக்கம் தெளிந்து உயிர்த்து எழுந்தார் அங்கிருந்த மக்கள் அனைவர்களுமே ஆர்த்து எழுந்து ஒரே கோஷம் ஓம் சாய்ராமுக்கு ஜே ஓம் சாய்ராமுக்கு ஜே என்று குழப்பம் தீர தங்களுடைய சந்தோஷ பெருக்காலே பாபாஜி அவர்களை அந்த அளவுக்கு புகழ்ந்து போற்றி வணங்கினார்கள் மாண்டவரை மீள வைத்தார் பாபாஜி எத்தனை பெரிய அற்புதம் பாபாஜி அவர்கள் உடுத்தக்கூடிய உடை அவர் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பிச்சை எடுத்து புஷிப்பது தரையிலே படுத்து உறங்குவது ஆடையிலே அலங்காரமின்மை இருப்பது பித்து பிடித்தவரை போல தனித்து அமர்ந்திருப்பது இதை பார்த்து ஒரு கூட்டத்தினர்கள் அவரை பித்துக்குழி என்று சொல்லி மிகவும் தரக்குறைவாக நினைத்தவர்களும் உண்டு இதே போன்று பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சரையும் அவர்கள் தவறாக நினைத்தது உண்டு காரணம் தெய்வத்தை நேரடியாக கண்டு பேசியவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் அவரை சாதாரணமாக எண்ணக்கூடாது இறைவனின் மறை தூதர் காளிகம்பாளினுடத்திலே நேரடியாக பேசப்பட்ட ஞான தந்தை அவர் ஒரு சமயத்திலே பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சராகப்பட்டவர் பூஜை செய்கின்றார் பூஜை செய்கின்ற பொழுது சில பூனைகள் குறுக்கே இப்படியும் அப்படியும் தாவியது அவர் பூஜைக்கு இடர்பாடு வந்தது அந்த நேரத்தில் தன் கையினாலே ஒரு பூனைக்குட்டியை சிறியதாக தட்டினார் அந்த கையிலே உள்ள நகம் ஒரு பூனைக்குட்டியின் முகத்திலே பட்டு சிறிது இரத்த கசிவு ஏற்பட்டுவிட்டது உடனே பூஜை செய்துவிட்டு அம்பாளின் முகத்தை குழந்தை பார்ப்பதைப் போலே பார்த்தார் அம்பாளின் கன்னத்திலே குருதி வடிகிறது காளிகாம்பாலின் கன்னத்திலே அகிலாண்ட கூறி பிரம்மாண்ட நாயகி தாயே காளிகாம்பால் என்ன உன் இருந்து குருதி வடியுதுன்னார் நீ பூனையை அடிச்சியே அப்பொழுது பட்ட காயம் நாங்கள் பூனையும் நீயும் ஒன்னா பகவான் கேட்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் அப்பா எறும்பு யானை அனைவரையே அருகம்புல்லிருந்த ஆலம் வர வரையில் ஆலமரம் வரையிலேயும் எண்பத்தி நான்கு லட்சத்து நூறு கோடி யோனி பேதங்களிலே தோன்றப்பட்ட உயிர்கள் அனைத்தும் நானே தானே இருக்கிறேன்னா அவர் அனைத்து உயிர் நீயானவர் அன்று தொற்று தன் மனைவியாகிய சாரதா தேவியை அம்பாலாவே பார்க்கிறார் அப்பேற்பட்ட மகா பெரியவர் அப்பேற்பட்ட மகா பெரியவரையும் இந்த உலகம் பைத்தியக்காரன் என்றுதானே கூறியது காரணம் ஞானிகளை அத்தனை சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் படோடாபத்தையும் ஆடம்பரத்தையும் விடும்பி ஏமாறக்கூடிய மக்கள் காரணம் என்ன அதாவது யார் ஒருவர் அழுக அழுக சொல்கின்றாரோ அவர் ஆதரிக்கச் சொல்லுபவர் சிரிக்க சிரிக்க சொல்லுபவர் சீரழிய சொல்பவர் இந்த உலகம் போலியை நம்புகின்றதா அசலே நம்பவில்லை அதைப்போலே பகவான் பாபா அவர்களையும் எத்தனையோ பேர்கள் இப்படி அவரை முழு நம்பிக்கையின்றி இருந்தவர்களும் உண்டு உலகம் என்றால் இரண்டு பற்றது காரணம் என்ன உண்டு என்றால் இல்லை இல்லை என்றால் உண்டு இரவும் பகலும் போலே நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்ததுதானே வாழ்க்கை அப்பொழுது பாபாஜி அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படுவது இல்லை அவர் செய்யக்கூடிய பணியும் ஒழுங்காக செய்து கொண்டுதான் இருக்கின்றார் ஏழை பணக்காரர் என்ற பேதா பேதமின்றி ஜாதி மத குல ஆச்சாரம் எதுவுமின்றி இந்து முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்தி ராம நவமியையும் சந்தன உரு சுலாவையும் ஒன்றாக நடத்தியதையெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த விழாவின் நோக்கம் என்ன இந்து முஸ்லீம் ஒற்றுமை இப்பேற்பட்ட பாபாஜி அவர்களை வெளி ஊர்களிலிருந்தே இருந்தே என்னை வியாபாரத்திற்கு அந்த ஊருக்கு வந்தவர்களுக்கு இவருடைய அருமை பெருமை தெரியவில்லை என்ன செய்வது அதாவது உள்ளூரான் பேய் கஞ்சான் அசலூரான் தண்ணி அசலூரான் பேய்கஞ்சான் உள்ளூரான் தண்ணி கஞ்சான் யாராவது ஒருத்தர் அகாலம் மரணம் அடைந்து விட்டால் அந்த இடத்துல போகிறதுக்கு உள்ளூர்க்காரன் அச்சப்படுவான் ஏன்னா இங்கே பேய் இருக்குன்ட்டு வெளியூர்காரனுக்கு தெரியாது அதே நேரத்தில் உள்ளூர்காரன் தண்ணியில் எந்த இடத்துல எவ்வளோ ஆளோன்னு தெரியும் அசுர்க்காரன் தண்ணியை கண்டால் அஞ்சானோம் எந்த இடத்துல எந்த ஆளம்னு தெரியாது போலே அந்த வெளியூரில் இருந்த வியாபாரிகளாகப்பட்டவர் பாபாஜி அவர்களின் அருமை பெருமை தெரியாது அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் கூட ஒரு தடவை தண்ணீர் விளக்கரிச்சதை நம்ம பார்த்தோம் அது கிணத்துல தண்ணி எடுத்து விளக்கரிச்சார் இந்த வியாபாரிகள் அனைவர்களும் ஒன்று கூடினார்கள் பாபாவுக்கு விளக்குக்கு என்ன நம்ம தரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் பாபா சென்றார் விளக்குக்கு எண்ணெய் கேட்டார் அந்த வியாபாரிகள் அனைவர்களும் ஏளனமாக சிரித்து கொண்டு இவர் ஒரு பித்துக்குழி இவர் உடுத்திருக்க உடையும் இவர் இருக்கக்கூடிய இடமும் இவர் சாப்பிடக்கூடிய ஆகாரமும் பார்த்தாலே எவ்வளவோ மோசமாக இருக்கே இவரை நம்பியா இத்தனை மக்கள் இவரை தேடி வருகிறார்கள் என்று அவர்கள் ஏளனமாக எண்ணினார்கள் உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் தரும் பெருக்கு அச்சான் என்னார் உடைத்து அந்த உருளக்கூடிய தேருக்கு அச்சாணி இன்றியமையாதது அச்சாணி சின்ன அணி அது இல்லைன்னா சக்கரம் பிடிங்கிட்டு போயிடும் அதுபோல் ஒரு மஞ்சள் கயராகப்பட்டது கடையிலே விற்கின்ற பொழுது ஒரு பத்து ரூபாய் அந்த கயரை வாங்கி ஒரு பெண்ணுக்கு திருமாங்கல்லியும் சூட்டுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய புரோகிதராகப்பட்டவர் தேங்காயிலே மஞ்சள் தடவி அதில் கங்கணம் கட்டி அச்சதை அரிசி மலர் வச்சு பல பெரியவங்களை ஆசிர்வாதம் பண்ணச் சொல்லி அந்த மாங்கல்யத்தை முகூர்த்த நேரத்தில் அந்த பெண்ணின் கழுத்திலே கட்டிவிட்டால் அதற்கு பெயர் திருமாங்கல்யம் கடையிலே விற்கிறப்ப மஞ்சள் கயிறு பெண்ணின் கழுத்துக்கு சென்று விட்டால் திருமாங்கல்யம் அதுக்கு எத்தனை பெரிய பெருமை நூறு சவரன் காசு மாலைக்கு இல்லாத பெருமை அந்த மஞ்சள் கயிற்றுக்கு உண்டு அதுபோல பாபாவின் அருமையும் பெருமையும் அந்த வியாபாரிகளுக்கு தெரியவில்லை அதனால் அவர்கள் சற்று ஏளனமாக நினைத்தார்கள் அப்பொழுது பாபா என்னை கேட்டுச் சென்றார் பாபா கண்ணை சிமிட்டி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கிண்டலாக என்ன இல்லை என்று சொல்லுவதும் இந்த பக்கிரி என்ன செய்வார் பார்க்கலாம் எல்லோரும் கூட்டுவாக சேர்ந்து என்ன இல்லை என்று கூறிவிட்டார்கள் பாபா சிரித்த முகத்துடன் சென்றார் தனது மண் பானையிலே இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த தண்ணீரை எடுத்தால் நான்கு மூளைகளிலேயும் நான்கு விளக்கு அந்த அகழ்விளக்குகளிலே நிறைவிட்டார் திரியை மூட்டி ஏற்றினார் நெய் விளக்கு போல எரிந்தது அந்த விளக்கு பாபாவுக்காகவா ஏற்றினார் சீரடி என்ற மண் இருள் நீங்கி ஒளிமயமாயிருக்க வேண்டும் எல்லோரும் வறுமை என்ற சிறுமை நீங்கி செல்வ சுகிட்சத்தோடு வாழ வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் நெடுவலியாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே தீபம் ஏற்றுகின்றார் பாபா அதை அறிந்து கொள்ளாத அறிவிழிகள் அவருக்கு எண்ணெய் இல்லை என்று உடனே இவர் அந்த நிலையிலே எண்ணெய் ஏற்றுவதை அந்த வியாபாரிகள் அனைவர்களும் மறைந்து இருந்து பார்த்தார்கள் இவருடைய அருமையும் பெருமையும் தெரிந்தது எல்லோரும் அவருடைய திருவிடியிலே வந்து வணங்கினார்கள் வணங்கிய பொழுது பாபா சரித்துக்கொண்டே சொன்னார் என்னை இல்லை என்று சொல்வதை பற்றி நான் வருத்தப்படவில்லை வைத்துக்கொண்டு ஏன் இல்லை என்று கூறுகின்றீர்கள் உங்கள் கையிலே இருக்கக்கூடிய பொருளை தர்மம் செய்ய வேண்டாமா என்று பாபா அவர்கள் அறுதியிட்டு உறுதிபட இனிமேல் பொய் ஒரு பேசாதீர்கள் என்று கூறி அவர்களுக்கு அருளாசை நல்குகின்றார் இதே போன்று வடலூரில் ராமலிங்க சுவாமி அவர்கள் கருங்குழி என்ற இடத்துல அந்த காலத்தில் மின்சார விளக்கு இல்லாத காலம் எல்லாமே ஒத்த காலம் கொஞ்சம் முன்பின் ஒரு அஞ்சு பத்து வருஷம் முன்பின் எல்லா நூற்றாண்டும் ஒன்று அங்கே சாய்ராம் இங்கே வல்லலார் சுவாமிகளுக்கு திருத்துண்டு செய்த ஒரு மூதாட்டி வெளி ஊருக்கு ஒரு விசேஷத்துக்கு சென்று வர முடியவில்லை புதிய மண் அந்த கலையத்திலே பழகுவதற்காக தண்ணீர் நிரப்பி வைத்திருந்தார் பெருமான் பார்த்தார் அந்த கலையத்தை எடுத்து வந்து அதிலே திரி போட்டார் தீபத்தை ஏற்றினார் நெய்விளக்கு போல எரிகிறது அதாவது தண்ணீர் விளக்கறிந்த தன்மை போல் மாந்தர்கள் மாந்தர்கள்தம் உன்னீர் விளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கம் நல்ல அருட்பாமுறையை துங்கமுற மானாது தொழு என்றார் ஒரு கவிஞர் அதாவது தண்ணீரில் விளக்கரிக்கிறார் ஆழ்வார்களும் பாடுறார் வையம் தகழியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொன்னாலை இடராளி நீங்குகவே என்று பாடுகிறார் பொய்கை ஆழ்வார் எங்கே திருக்கோவிலூரில் வையம் தகழியாக இந்த பூமியே அகலாகவும் வார்கடலே நெய்யாகவும் மூன்று சமுத்திரங்களும் நெய்யாகவும் வெய்ய கதிரோன் விளக்காகவும் அதாவது அவர் மூட்டப்பட்ட தீபத்திலே எரியக்கூடியவரான் சூரியன் இப்படி ஓமையிட்டு பாடுகின்றார் பொய்கை ஆழ்வார் அதே போன்று இந்த தண்ணீரை விளக்கரித்து அந்த வியாபாரிகளினுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் பாபாவை மதிப்பதால் அவர்களுக்கு மதிப்பு பாபாவுக்கு மதிப்பு இல்லை அவர் அடுத்தவர்களுடைய புகழை விரும்பவே இல்லை எனக்கு படவுடாபான் தேவையில்லை காரணம் என்ன மூடிய முத்து விளபோகம் நிறைந்த குடம் ததும்பாது பொய் ஆடம்பரமெல்லாம் நிலை பெறாது எளிமையான வாழ்க்கையை பாபா அவர்கள் உலக்கு உலகுக்கு உணர்த்துகின்றார்கள் அப்பொழுது இவருடைய புகழ் மேலும் மேலும் உயர்கின்றது எல்லா ஊர்களிலுமே பாபாவை பற்றி பேச்சு எல்லா ஊர்களிலிருந்து வர்றாங்க அந்த நேரத்தில் பாபா அவர்களை பார்ப்பதற்காக ஒரு நீதிபதியாகப்பட்டவர் வருகின்றார் அந்த நீதிபதியாகப்பட்டவர் வரக்கூடியவர் பாபாவின் மீது ரொம்ப கருணை கொண்டு போண்டா வாங்கி வருகிறார் அந்த போண்டாவை கட்டுகின்ற பொழுது நூலாலே கட்டித் தருகின்றார்கள் அந்த போண்டாவை கொண்டு வந்து பாபாவின் திருக்கரத்திலே கொடுத்து விட்டு அந்த நீதிபதியாகப்பட்டவர் பாபாவின் திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார் பாபா அவர்கள் அந்த போண்டாவை ருசித்து சாப்பிட்டார் அங்கிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவர்களையுமே பார்த்தார் அந்த போண்டாவிலே சுற்றி இருக்கப்பட்ட அந்த நூலை எடுத்தார் அந்த நூலை தன் ஆட்காட்டி விரலிலே சுற்றினார் பாபாஜி அவர்கள் எதற்கு சுத்துகிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை அதன் பின்பு சற்று நேரம் பொறுத்து எழுந்தார் நேரடியாக பாபாவின் மசூதிக்கு முன்னே இரண்டு தென்னமரங்கள் அந்த தென்னை மரங்கள் இரண்டிலுமே கொண்டு சென்று இந்த நூலை அந்த மரத்திற்கும் இந்த மரத்திற்கும் இணைத்து கட்டினார் நீதிபதி பார்த்தார் எதுக்காக இந்த நூலை பாபா இந்த தென்னை மரத்துக்கும் அந்த தென்னை மரத்துக்கும் கற்றார் இதனால் என்ன பலன் யாருக்கும் ஒன்றுமே தெரியல எல்லோரும் இரவு நேரம் ஆகிவிட்டது பாபாஜி சொல்லுகின்றார் நீங்கள் எல்லோரும் உறங்கப் போவது என்றால் போகலாம் நான் கொஞ்சம் கொள்கிறேன் என்று பாபா சொல்கின்றார் இந்த அளவிலே அரசராகப்பட்டவர் தலை சுத்துகின்றது இந்த நூலை மரத்துக்கும் தென்னமரத்துக்கும் மரத்திற்கும் எதற்காக கட்டினார் பாபா அது அவர்களுக்கு தெரியவில்லை தெரியாதபடி அவர் என்ன போகிறார் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் பாபா அவர்கள் எண்ணற்ற அதிசயங்களை செய்கின்றார் யாரோ ஒருவர் வாய் பேச முடியாத நிலை விட்டார் பிறவி ஓமை அவருடைய தாய் அழைத்து கொண்டு வருகின்றார் பாபா அவர்கள் பார்த்தார் பாபா அவர்கள் பார்த்து அந்த ஊமை குழந்தையை அவர்கள் சொல்லவே இல்லை வாயை திறக்கச் சொல்லி கொஞ்சம் விபூதி போட்டு அவருடைய தலையை தடவி கொடுத்தார் அவர் சரமாரியாக பேச ஆரம்பித்து விட்டார் காரணம் என்ன குமர ஸ்ரீவில்லி புத்தியிலுள்ளே பிறந்தவர் அவர் தாயும் தந்தையும் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து கடலிலே உளுந்து மூவரும் மாண்டு ஒளியலாம் என்று சொன்ன பொழுது குருபரரை செந்தில் ஆண்டவன் தன் கையிலே இருந்த தாமரை மலரை காண்பித்தார் இது என்ன என்றார் குழந்தை பூ என்றது உடனே அதை பாட வைத்தார் அவர்தான் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முருகபெருமானினுடைய பாடல்கள் எண்ணற்ற பாடல்களை பாடியவர் குமரகுருபரர் அதே போன்று அடியேன் அனுபவத்திலே அதாவது கேளம்பாக்கம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய கிருஷ்ணா நகர் திரிசக்தி அம்மன் ஆலயம் கண்ணப்பன் என்று சொல்லப்பட்ட ஒரு சிவாச்சாரியார் அவருக்கு பிறவி ஊமை அந்த ஆலயத்தில் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் அர்ச்சனை செய்தார் அந்த திரிசக்தி அம்மனை அவர் எப்படியோ பேச ஆரம்பித்து விட்டார் பேச ஆரம்பித்தது மாத்திரமல்ல வேதங்களையெல்லாம் நன்கு உச்சரிக்கக்கூடிய அளவிற்கும் நான் தடுமாற்றமில்லாமல் வந்தது அந்த அம்மனின் அருளால் அதன் பின்பு அவர் அந்த கோயிலை விட்டு சென்று விட்டார் அந்த அம்மனின் அருளால் ஒரு பேச்சியவர் எங்களுக்கு தெரிந்து தெய்வத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை இந்த பாபாவாகப்பட்டவர் அந்த ஊமையை பேச வைக்கின்றார் இந்த எண்ணெய் வியாபாரிகள் எல்லாம் பார்த்தார்கள் பாபாவுக்கு இத்தனை பெரிய மகிமையா நாம் அவர் உடையையும் அவர் இருக்கக்கூடிய நிலைமையையும் அவர் மசூதியையும் அவர் பிச்சை எடுத்து புசிப்பதையும் கண்டு ஏளனமாக எண்ணினோமே அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் இத்தனை பெரிய திறமைசாளரா என்று எண்ணி அவர் பாதங்களிலே பணிந்து அவர்களே பல ஊர்களுக்கு இவருடைய புகழை பரப்புகின்றார்கள் அந்த நேரத்திலே தான் வெள்ளைக்காரர்களின் ஆட்சி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதாவது பாலகங்காதர திலகர் லோகமானிய திலகர்னு சொல்லுவாங்க அவரை சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்டவர்களிலே அண்ணல் காந்தியடிகளுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு உடையவர் அவர் அவர் பாபாஜி அவர்களை வந்து சந்திக்கின்றார் பாபாவுடைய திருவடியிலே லோகமானிய பாலகங்கார கங்காதர திலகர் அவர்கள் திருவடியிலே தலை வைத்து வணங்கி அவரிடத்தில் ஆற தலைவி பேசுகின்றார் அப்பொழுது பாபாஜி அவர்களும் அவர்களும் நீண்ட நேரம் பேசுகின்றார்கள் காஞ்சி மகா பெரியவரும் அண்ணல் காந்தியடிகளும் சந்தித்ததைப் போலே இருவரும் பேசுகின்ற பொழுது சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சுதந்திரம் அகிம்சா முறையிலே கிடைக்கும் நமது நாடு விடுதலை அடையும் இது உறுதி என்று பாபா சொல்லி இருக்கின்றார் அந்த நேரத்தில் அகமத் நகரை ஆண்ட கமிஷனராகப்பட்டவர் பாபாவும் திலகரும் சந்தித்தது என்ன அவர்களுடைய பேச்சுக்களினுடைய ரகசியங்கள் என்ன அதை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உளவுத்துறையிலிருந்து சிலரை அனுப்பி இருக்கின்றார்கள் தெய்வ வார்த்தைகளை அந்த அறிவெளிகளால் கண்டுபிடிக்க முடியுமா தேவ பாஷைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஞானசூனியங்கள் இருந்தார்கள் பாபா அவர்கள் பேசிய வரலாற்றை அவர் ஆசீர்வாதம் வாங்கிச் சென்றார் என்று உளவுத் துறையினர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த கமிஷனர் பாபா மீது கண்ணாகவே இருந்திருக்கின்றார் இப்படியாகப்பட்ட அற்புதங்கள் பாபா நிகழ்த்தி கொள்வதோடு யார் தன்னிடத்திலே எந்த நோய்க்காக வந்தாலும் அந்த நோய்களுக்கு தகுந்த மருந்தை பாபா அவர்கள் அவர்கள் ஆத்ம திருப்திக்காக விபூதியும் மூலிகைகளை கொண்டு மருந்தும் கொடுத்தாரே அண்டி பாபாவினுடைய திருக்கரம் அவர்கள் மீது பட்டால் பரிசதீட்சை பாபாவினுடைய திருப்பார்வை அவர்கள் மீது பட்டால் தீட்சை பாபா அவர்கள் ஆசி கூறினால் அனைத்து நோய்களும் பல பிறவிகளிலே செய்த பாவங்களும் மாண்டு ஒழியும் என்பது ஒரு கணம் ஏன்னா வந்தவங்க கொஞ்சம் திருப்தி அடையணும் இல்லையா அதுக்காக பாபா அவர்கள் கொஞ்சம் விபூதி கொடுப்பார் அவருடைய பிரசாரம் விபூதி பிரசாதம் இதை முடித்தால் தமிழ் வைத்தியர்களைப் போலே சித்த வைத்தியர்களைப் போலே மூலிகைகளை கொண்டும் மறந்து கொடுப்பார் ஒரு வைத்தியராக ஒரு பிரசங்கியாக ஒரு நோய் தீக்கும் மருத்துவராக தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நான்கு கொண்ட நான்கழுத்து நாயகன் சீரடியிலே இப்படி அற்புதங்களை செய்து வருகின்றார் இதனுடைய தொடரை சிறியேன் நாளைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்